इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा पौध में उनका गारंटी। கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜிஎஸ்டி பத்தி பிஸ்மார்க்கு ஏன் சதவீதம் வச்சிருக்கீங்க? கடுகுக்கு ஏன் தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில உள்ளவங்க எல்லாம் இங்க பாருங்க, எல்லாம் அடிக்க வர்றாங்க. அடிப்போ. ஏன் அடிக்கிறீங்க? திருப்பூரில் பாரதிய ஜனதாவினர் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது. அநாகரிகமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்திய வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகியிருக்கிறது. அந்த வீடியோவில் இருந்த பெண் ஏன் அவ்வாறு பேசினார், ஏன் அவரை பாஜகவினர் தாக்க வந்தனர், உண்மையில் என்ன நடந்தது என்பதை, அந்த கலச்சூழலில் என்ன நடந்தது என்பதை அந்த நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடமே நாம் நேர்காணல் காண இருக்கிறோம். திருப்பூரில் இருக்க சங்கீதாவிடம்தான் இந்த பிரச்சனை குறித்து நாம் சில கேள்விகளை கேட்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. அதாவது உங்கள் வீட்டுக்கு படியேறி வந்து ஒரு மிரட்டுகிற துணியில் அவர்கள், அதோ கொஞ்சம் வயசானவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதோ கடைக்குள்ளே வந்து அடிக்கிற மாதிரியான டோன் இருக்குது. ஆனால் நீங்களும் விடாமல் வெளியே போய் நின்று நான் கேட்பேன், என்ன நீ அடிக்க வர ஆபாசமாக பேசுகிறேங்கிற மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஓட்டு கேட்க வரக்கூடிய கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும், எதிர்த்தரப்பினர் என்று தெரிந்தால் கூட வணக்கம் வச்சு அம்மா தாய்மாரே வாக்கு போடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி ஓட்டு போடுங்க, இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க. ஆனால் ஓட்டு கேட்க வந்தவங்களே ஒரு வாக்காளரை இவ்வளோ அநாகரிகமாக நடத்தியிருக்கிறாங்க. என்ன நடந்தது? பிரச்சனையினுடைய தொடக்க புள்ளி எது? எங்கிருந்து ஆரம்பிச்சது? பிஜேபி ஆட்சியில் இன்னைக்கு வந்து முருகானந்தங்கிறது எங்கள் தொகுதியில் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்க. இப்போ வாகனத்தில் இரண்டே நபர் தான் இருக்காங்க. ஒன்று ஓட்டுநர், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறவர். இவங்க ரெண்டு பேர் தவிர அந்த வாகனத்தில் பிஜேபியில் ஆட்களே இல்லை. அப்படி இருக்கையில் அவங்க நின்று நிதானமாக தான் பஸ் ஸ்டாப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சாதாரணமான ஒரு பிரச்சாரம், எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான், தேர்தல் பிரச்சாரம். இப்போ மக்கள் போகிறாங்க தொலை, போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி விலையை பற்றி பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அரிசி விலையை சொல்கிறாங்கன்னு நான் நினச்சேன், திராவிட கட்சியில் உரிமையெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டா எங்கள் மோடி ஆட்சியில் அண்ணாமலை தான் எல்லாமே தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சா வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து, சரி, திராவிட ஆட்சியில் பெண்களுக்கான உரிமைகள் இல்லை, பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையே, நம்ம போய் ஒரு உரிமையை கேட்போம்னு சொல்லி மக்களோட மக்களாக நானும் போய் கேட்டேன். கேட்ட இடத்துல நான் கேட்டது என்னன்னா, நாப்கினை பத்தி கேட்டேன். சானிட்டரி நாப்கினுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா நம்ம பொதுவா என்னன்னா ஜிஎஸ்டியை பத்தி தான் அதை கேட்டாகணும். ஆனா நான் ஜிஎஸ்டி கேட்டேன், அவங்க ஜிஎஸ்டி இல்லை, ஜிஎஸ்டி வந்து நீங்க 27 ரூபாய்க்கு நாப்கின் விற்கிது, 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கெல்லாம் கூட விற்கிது, நீங்க உங்களுக்கு வசதி இருந்தா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், அதுல ஒருத்தங்க வந்து ஒரு பையன் கேட்டான், ஜிஎஸ்டி ஒன்னா என்ன, ஜிஎஸ்டி அங்க ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, அதுல உள்ள மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, அப்படின்னா சானிட்டரி நாப்கினோட விலை வந்து உயர்ந்துகிட்டே தானே போகும் அப்படின்னு நான் அந்த பதில சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா மக்களோட மக்களா நிறைய ஆண்கள் வந்து கேட்டாங்க, பெட்ரோல் விலையை கேட்டாங்க, அரிசி விலையை கேட்கிறாங்க, சிலிண்டர் விலையெல்லாம் கேட்டாங்க. ஆனா அதுல நான் ஒரு பெண்ணு ஜிஎஸ்டியை பத்தி கேட்டேன். இங்க ஏன்னா நம்ம ஒரு சமூகத்துல நம்ம வேலை செய்ய பெண்களுக்கான உரிமைக்காக மத்தவங்கள மாதிரி நம்ம கேட்கணும், அப்போ ஒரு உணர்ச்சியோட அந்த சமூக நீதி அக்கறையோட நான் கேட்டேன். ஆனா அத்தனை பேர் நபரை அவங்க கேட்கல. ஆனா அந்த எண்ணெய் மட்டும் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால முக்கியமானது ஜிஎஸ்டி மக்களுக்கு, அதை இவ இந்த பொண்ணு கேட்கறதா அப்படின்னு நான் வந்துட்டேன். அந்த அந்த நபர்கள் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, நான் வந்துட்டேன். போ சொல்லவும் நான் வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் 10 பேர் திரு திருன்னு வந்து என்னைய வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த பெரியவர் வந்து என்னை அடிச்சிட்டாருங்க. இப்ப அந்த வீடியோல ஒரு பெரியவர் ஒருத்தர் உங்களை அடிக்க வர்றாரு, படி அவர் யாரு? அவரு பயங்கர கோபமா இருக்காரு. அவர் யாரு? அடிக்கிறலாம் வரல, அடிச்சிட்டாருங்க.
அடிச்சிட்டாரு, கைய வச்சு தள்ளி அடிச்சு அந்த மொபைல போன எல்லாம் புடுங்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. வீடியோ எடுக்க கூடாதுங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. அவர் வந்து பாஜகவில முன்ன வந்து ஒரு இதுல இருந்திருக்கிறாரு, இப்ப வந்து பதவியில இல்ல, தனி நபரா தான். அவருக்கு அவ்வளவு ஒரு ஆங்காரம், ஏண்டி நீ வந்து ஜிஎஸ்டி பத்தி கேப்பி அப்படின்னே தான் அடிக்கிறாரு. அந்த அடியையும் வாங்கிக்கிட்டு நான் அந்த வீடியோ எடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா பொதுமக்களை கூப்பிடுறேன், அவங்களால வர முடியல. ஏன்னா பிஜேபியோட ஒரு பயம்தான் எல்லாத்துக்கும் மக்களோட நெஞ்சில பதிஞ்சிருக்கனால அவங்களால வர முடியல. அதனால ஏண்டி ஜிஎஸ்டிய கேப்பியா கேப்பியானதான் அவரு அடிக்கிறாரு. வார்த்தைகள் எல்லாம் மக்களே கேட்டிருப்பாங்க, தகாத வார்த்தைனால சொல்றாரு. ஆனா பிஜேபியில ஒரு நபர் தான், அவரோட பேரு சின்னசாமி. இந்த நான் இருக்கிற பகுதியில தோழர், இப்ப உங்களை அடிச்சவர் யாருன்னு அவர் மீது ஏதாவது வழக்கு எதுவும் போட்டிருக்கீங்களா காவல்துறையில? போட்டிருக்கோம் தோழர். என்னை வந்து ஒரு பெண்ணை தாக்கினதாக, தனியா இருக்கிற பெண்ணை தாக்கி அடிச்சதாகவும் புகார் கொடுத்திருக்கோம் தோழர். நாலு பேத்து மேல புகார் கொடுத்திருக்கோம். ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க, தகாத வார்த்தையினால பேசியிருக்காங்க. இது வந்து நமக்கு பாதுகாப்பு பெண் உரிமை பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்க வர்றப்பதான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய, எல்லாரும் மக்கள் கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் நானும் கேட்டேன். அப்ப அந்த அஞ்சு பேத்துக்கு இல்லாத ஒரு கொடுமைய எனக்கு மட்டும் அந்த பெண்ணா இருந்து அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பெண் வந்து அதிகமா வந்து மக்களை நோக்கி ஒரு ஜிஎஸ்டி வரியை கேட்டுருச்சே அப்படிங்கிறதுக்காக எல்லா அரசியல்வாதியும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓட்டு கேட்க போறையில ஏங்க செய்யல, செஞ்சது என்ன, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. அதைத்தான் நானும் கேட்டேன், ஜிஎஸ்டிய குறைப்போம் குறைக்கல அப்படின்னு சொல்றது அவங்களோட உரிமை. நான் என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கும் அவர் தான் பிரதமர், எனக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கேட்டேன். ஆனா அது அவங்க வந்து தாக்குதலின் பேரல அவ்வளோ வார்த்தைகளையும் அடியையும் வாங்கி இன்னைக்கு நான் அடிச்சதாக அவங்க புகாரை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கல. ஒரு பெண்ணா இருந்து பெண்களுக்கு அது புரியணும் தோழர். இன்னைக்கு பாஜகனால ஒரு குழந்தைய, பச்சை குழந்தைய கூட இன்னைக்கு விடாம இன்னைக்கு எவ்வளவு துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னைப்போ எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இன்னும் ஏழை மக்களுடைய பெண் குழந்தைகளுக்கான பெண்களுக்கான அந்த சமூகத்துல என்ன இவங்க கொடுக்க போறாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியிலேயே, இப்ப இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இவ்வளவு தீவிரமா திராவிடத்தை ஆதரிக்கிற ஆட்சியில பெண்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அடுத்து அவங்க வந்தாங்கன்னா பெண்கள் நல்லா சிந்திக்கணும் தோழர். ஏன்னா இந்த வழிகளை வந்து என்னை போன்ற பெண்கள் வந்து நாளைக்கு இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்க கூடாது. அந்த சமூக சிந்தனையோட தான் நான் ஜிஎஸ்டி வரிய கேட்டேன். இன்னைக்கு திருப்பூர் நகரமே இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டினால முடங்கி போய் வேலை இல்லாம ஒரு திண்டாட்டத்தோட இருக்கிறாங்கிற ஒரு அக்கறையில கேட்டது இன்னைக்கு வந்து என்னைய வந்து ஒரு தனியா இருந்த ஒரு பெண்ணிடம் வந்து கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப பிஜேபி ஆட்சியில எப்படியா போன்ற ஒரு கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, எப்படியாப்பட்ட தொண்டர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் உணரணும். இப்ப இந்த நிலையில் மேற்கு மண்டலத்தில் குறிவைக்கின்ற பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்கும், அண்ணாமலையினுடைய வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் கோயம்புத்தூர்ல ஒரு வெற்றி பெற்ற ஆகணுங்கிற மாதிரி பெரிய பாஜகவினா அவருக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க ரிசல்ட்லாம்? அவங்க அண்ணாமலையெல்லாம் வந்து அந்த தோல்வி பயம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போற பக்கம், இன்னைக்கு பல்லடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலைகிட்ட விசை தெரி உங்களாலதான் எங்களுக்கு நலிவடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த விசை தெரி கிட்ட ஒரு பிரச்சனை பண்றாரு. முருகானந்தம் அப்படிங்கிறவரு காவல்துறைகிட்ட பிரச்சனை பண்றாங்க. பெண்கள் கேட்ட அவங்க கிட்ட பிரச்சனை, போற பக்கம்லாம் பிரச்சனை. இவங்க தேர்தலுக்கு வந்து இவங்க தோல்வி பயம் அங்க கண்ணுல தெரியுது. அவங்க பெட்ரோலை கேட்டா கூட பிரச்சனை பண்றாங்க. பெட்ரோல் விலை 50 ரூபா வித்தது ஏங்க இன்னைக்கு இந்த விலை விக்குதுன்னு கேட்டா கூட பிரச்சனை. அப்ப நாங்க குறைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் சொல்லாம அவங்க இன்னைக்கு வந்து ஹலோங்கிறத கூட இன்னைக்கு தாமரை மலரும் அப்படி நாளைக்கு அதை வரும் அப்படிங்கிற நோக்கத்தை இவங்களுக்கு அந்த கட்சியோட வளர்ச்சி வந்து தாமரை மலர வைக்கணுங்கிறதுன்னதான் அவங்களோட ஒரு நோக்கம் அளிச்சு. மக்கள் வளர்ச்சிய பத்தியோ மக்கள் இந்த சமூகத்துல கல்வியை பற்றியோ அவங்களுக்கு ஒரு சிந்தனை எல்லாம் இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை கோவையில
வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த பயம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கேள்விகளை மக்கள் எழுப்புனாங்க அப்படின்னா, அந்த தோல்வி பயம் அவங்களை வந்து மக்களை வந்து தாக்குதல் பெற இன்னைக்கு தேர்தலை எப்படியாவது எதையாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள் வந்து கண்டிப்பா சிந்திக்கணும். பிஜேபி ஆட்சி மறுபடியும் வந்தா எப்படி நடக்கும், என்ன மாதிரி விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கறத மக்கள் கண்டிப்பா சிந்திக்கணும். கண்டிப்பா, திருப்பூரில் ஒரு வாக்கு கேட்க வந்த இடத்தில் அவர்கள் அடாவடித்தனம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நேரடி சாட்சியா நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. பொதுவாக வாக்கு கேட்பவர்கள் தன்மையாக பணிவாக கேட்பாங்க, ஆனா அவங்க வாக்கு கேட்கிற பெண்கள்கிட்ட போய் இவங்க அடிக்கிறதும் அவங்கள மிதிக்கிறதும் மிரட்டுவதும் இது மாதிரி நடைபெறுவதை வந்து ரொம்ப அதிர்ச்சியோடு தான் தமிழ்நாடு பார்க்குது. தேர்தல் களத்தில் இப்படி இருக்க மாட்டாங்க, அந்த விதத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல் களத்தை அவர்கள் அமைக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கீங்க. ஒரு திருப்பூர் வாக்காளராக ஒரு திருப்பூரினுடைய பொருளாதார நிலை சமூக சூழல் குறித்து ரொம்ப ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க, அச்சத்தை தெரிவிச்சிருக்கீங்க. அதற்கு காரணம் யாருங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், இது மாதிரியான சம்பவங்களை தொடர்ச்சியாக உங்களை போன்றவர்கள் நேர்மையாக துணிச்சலாக வெளிக்கொணர்வதன் மூலமாக மாற்றம் ஏற்படும் என்று நம்பலாம். மிக்க நன்றி. Thank you.